ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா. ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இப்போ நம்ம எப்பயாவது ஒரு நாள் தேட்டருக்கு போவோம். தேட்டரில் பிரேக் டைமில் பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவோம். அந்த பாப்கார்ன் வெளியில் கிடச்சா 20 ரூபாய்க்கும் 30 ரூபாய்க்கும் கிடைக்கும். அதே தேட்டரில் 120 ரூபா 150 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம என்னைக்காவது, அது நமக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கும், என்னைக்காவது அதை யோசிச்சுட்டு பாப்கார்ன் வேண்டான்னு அவாய்ட் பண்ணியிருக்கோமா? செய்ய மாட்டோம். ஏன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே அப்படின்னு வாங்கிட்டு சாப்பிடுவோம், சந்தோஷமாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகிற சில பெண்கள், வீட்டில் இருக்க பல பெண்கள் கூட மாதம் மாதம் பியூட்டி பார்லர் போவாங்க. ஐப்ரோ எடுத்துக்கிறதுக்காகவும், சின்னதாக ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கணும், நாம் எப்போவும் நல்லா இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும், எல்லா பெண்களும் நினைக்கிறது தானங்க, தப்பு கிடையாது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குறைஞ்சபட்சம் மாதம் 500 ரூபாய் நம்ம செலவு பண்ணுவோம். அதுவும் என்ன சொல்லுவோம், நம்ம மூளை சொல்லுவோம், இது வேண்டாம், தேவையில்லாதது, இது எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னுட்டு நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கும். எப்படின்னா, மாதம் மாதம் வந்து 500 ரூபாய் தானே, நான் அழகாக இருக்கிறதுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செலவு பண்ணக்கூடாதா அப்படின்னு மனசு சமாதானப்படுத்திடும். இப்போ புத்தி பேசுகிறதையும் மனசு பேசுகிறதையும் உங்கள் கர்ப்பப்பை கேட்டு, அட பாவி, நான் இங்கே ஒவ்வொரு மாதமும் நீ வைக்கிற பிளாஸ்டிக் நாப்கினால் அவதிப்பட்டுருக்கேன், வெந்துக்கிட்டு இருக்கேன், நீ வந்து அழகாக இருக்கணும், உன்னோட வெளிப்புற தோற்றம் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறியே, என்னைக்காவது உள்ளே இருக்க நான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிருக்கியா? நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கியே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு உங்கள் கர்ப்பப்பை புலம்புறது உங்களுக்கு கேட்கலையா? தயவு செய்து கேட்டு பாருங்கள். உங்கள் கர்ப்பப்பை நித்தம் நித்தம் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் படுத்துகிற அவஸ்தையில் அது பயங்கரமாக அனுபவிக்குது. ஒரு நாளைக்கு அந்த கர்ப்பப்பை டயர்டாகி செயலிழந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் தூக்கி போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் பெண்கள் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப சிரமமுங்க. சிந்தியுங்கள், ஃபெமி நாப்கினை வாங்கி பயன்படுத்துங்கள். ஃபெமி இஸ் த பெஸ்ட்.